பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் வந்து எனர்ஜிக்காக டீ நிறைய பேர் குடிப்பாங்க. அந்த டீ குடிக்கலைன்னா எனக்கு வேலையே ஓடாதுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டீ மட்டுமே குடிச்சிட்டு வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தேநீர் அதாவது டீங்கிறது நம்ம வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அந்த டீயை வந்து நம்ம ரெகுலராக ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்குன்னா நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுக்குவோம். அதுவே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை டைமு, அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன், இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 25-30 பேர்த்துக்கு வந்து டீ போடுறதுன்னா அது எவ்வளோ டீ தூள் போடுறது, எவ்வளோ சக்கரை போடுறது நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வந்துட்டு 30 பேத்துக்கு டீ எப்படி வைக்கிறது, அதுக்கு எந்த அளவுல பால் சக்கரை டீ தூள் சேர்த்து எப்படி நம்ம செஞ்சு நம்ம வந்து கொடுக்கறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 30 பேத்துக்கு டீ போட தேவையான பொருட்கள்: 1.5 லிட்டர் ஃபுல் கிரீம் பால், 75 கிராம் டீ தூள், 240 கிராம் சர்க்கரை, 1.5 லிட்டர் தண்ணி. இப்ப நம்ம வந்து 30 பேத்துக்கு டீ போட போறோங்க. அந்த டீ வந்து சூடா இருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு டீ குடிக்கும்போது நம்ம உடனே நம்ம கொடுத்துட மாட்டோம். அதுக்காக ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த ஃப்ளாஸ்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க மில்டன் தான் வாங்கியிருக்கோம். இது மில்டனில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இப்போ ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளாஸ்கை வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டீ ஊற்றணும். இப்போ நம்ம கழுவிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டீ போடுறதுக்காக நம்ம 2 பிராண்டு டீ தூள் வாங்கியிருக்காங்க. 2 பிராண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம 75 கிராம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் 2 பிராண்டு போடுறீங்கன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் டீ தூள் தான், அதுவும் டீ தூள் தான், ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கனால ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம 1.5 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். பால் வந்து பொங்கிடுச்சு, நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்தது டீ போடுறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டீ தூளை சேர்த்துக்கலாம். டீ தூள் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். டீ தூளும் சர்க்கரையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இப்போ டீக்கு தேவையான அளவு பாலும் சேர்த்தியாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜல்லடையில் நம்ம அப்படியே ஃப்ளாஸ்கில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாஸ்க் வந்து ஆன் பண்ணியாச்சு. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா டீ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல டீ டம்ளர் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டீ போட்டாச்சுங்க. 30 பேத்துக்கு டீ போட்டு இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம ஊற்றியாச்சுங்க. இந்த டீ வந்துட்டு நார்மலாக யார் வேணாலும் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டீ தூள் சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து நார்மலாக இருக்குங்க, கம்மியாகவும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். நம்ம வெயிட் போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இதை விட அதிகமாக குடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே அளவில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா யார் வேணாலும் குடிக்கலாம். அதனால தான் நமக்கு வந்து எல்லாமே கிராம் கணக்கில் சொல்லியிருக்கோம். இந்த டீ வந்துட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இப்படி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனால இந்த மாதிரி அளவில் நீங்கள் டீ போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டீயாக இருக்கும். நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற இடத்துலையும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீ போட்டு காமிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனல் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மசாலா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மெஸ் நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அதுக்கடுத்தது மால்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மால்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம பெரிய குவான்டிட்டியாக ஒரு 30 பேத்துக்கு நம்ம
டீ போட்டு காமிச்சிருக்கோம். இதுவே வந்து 60 பேத்துக்காக இருந்தாலும் இல்லை 100 பேத்துக்காக இருந்தாலும் இது அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து டீ வச்சுக்க முடியும். குறிப்பாக வந்துட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து 2 பேத்துக்கு டீ போடுவாங்க, 4 பேத்துக்கு டீ போடுவாங்க. இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு டீ போடுனா ஐயோ டீ தூள் அதிகமாகிடுச்சு இல்லை சர்க்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஆகாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அளவுகளாக எடுத்து வச்சுட்டு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான டீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடிய ரவை அப்பளம் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே டெல்லி அப்பளம் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே டெல்லி அப்பளம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டெல்லி அப்பளம் சூப்பராக இருக்குது, அதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த டெல்லி அப்பளம் வந்து நம்ம கொரியரில் அனுப்ப முடியாதுன்னு நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அது கால்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கு. அந்த மாதிரி இந்த அப்பளம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் நம்ம செஞ்சுக்க முடியுங்க. இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும், ஆட்டணும், புளிக்க வைக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கக்கூடியது. இது வெயில் கூட தேவையில்லைங்க. வீட்டில் ஃபேன் காற்று கடையில் ஒரு நாள் காயப்பட்டவே நல்லா காஞ்சிடும். இந்த ஈஸியான டேஸ்டியான ரவை அப்பளம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் சொல்லி மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும், ஆப்ப மாவு பதம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்டீமர் பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ ரவை அப்பளங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்டீமர் தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சுட்டு அதில் நம்ம போட்டிருக்கோங்க. அப்பளம் வந்து சூடாக இருக்காது, இதை நம்ம வெயிலில் காய போட போகிறதில்ல, அதனால தான் நான் வந்து கவர் விரித்து போட்டிருக்கேன். இது ஒரு நாள் வந்து ஃபேன் ஓடுனா போதும், அந்த ஃபேன் காற்றுலேயே இது நல்லா காஞ்சிரும். இது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.